शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर जय जय शंकर हर हर शंकर महापिरिवापादम शरणम महापिरिवाळ பத்தி பல விதமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் பல அற்புதங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒருமுறை காஞ்சி மடத்தில் மகாபிரிவாள பார்க்க வந்த ஒரு நபர் மிகவும் அவசரப்பட்டார் ரொம்ப வேகமாக முந்தி மகாபிரிவாளை பார்த்து அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வந்ததன் காரணமாக அவர் பிரிவாளை உடனே பார்க்கணும்னு அவர் பல முயற்சிகள் எடுத்தார் பிரிவா அப்போ பூஜையில் இருந்தார் பெரியவா அவளுக்கு எப்படி புத்தி புகட்டினா அப்படின்றத தான் இன்றைக்கி கதையில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேர கதைக்குள்ளேயே போகலாம் விசேஷ நாள் ஒன்றில் ஸ்ரீமடத்திற்கு மகானை தரிசிக்க பெரும் கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜே ஜே சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் அங்கே வந்திருந்த பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முண்டி எடுத்து கொண்டிருந்தார் வழிவிட மறுத்தவர்களுக்கும் அவருக்கும் இடையேயான பேச்சுதான் ரகளையாகி கொண்டிருந்தது மடத்து தொண்டர்கள் அவசரமாகச் சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும் போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்று உறுதியாகச் சொன்னார்கள் வேறு வழி இல்லாமல் முணுமுணுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்தது பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகாபிரியவா மறுபடியும் அந்த பக்தரோட தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாகவே கேட்கவே அங்கே என்ன என்பது போல் அணுக தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாகவே அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் சொல்ல விடாமல் தடுத்தது நிறுத்து என்பது போல் அவர் காட்டிய செய்கை முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கே போய் உட்காரு வீணாக முணுமுணுக்காமல் ராமநாமத்தை சொல்லு நானே கூப்பிடுறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாகச் சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்தால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சுடுக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டில் வறுமை ஆஃபீஸில் நிம்மதியே இல்லை வெளியிடத்தில் கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுது ஒன்று முடிஞ்சதாக நினச்சாலும் உடனே அடுத்தது தொடங்கிவிட்டது என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியலை மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது எனக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னார் சொல்ல வந்தவர் அமைதியாக அவரை ஒருமுறை ஏற இறங்க பார்த்த மகான் இவ்வளவு நேரமாக ஓரமாக உட்கார்ந்துட்டு என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு மகாபிரிவா சொன்னான் பிரிவா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்காந்து என்ன செஞ்சேன் ராமராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்த மகான் உன்கிட்டே ஒரு கேள்வி ராமநாமம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா அப்படின்னு மகாபிரிவா கேட்டா தனக்கு தெரிந்த அறிவிலிருந்து அந்த பக்தர் பதில் சொன்னார் ஆ தெரியும் அனுமான் அப்படின்னு சொன்னார் அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்பாள் வந்தால்
அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள். சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும், அதனால் மகாலட்சுமி வருவாள். அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்துவிடுவார். இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்துவிடும் அல்லவா? அதனால தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன். புரிஞ்சுதா? மகான் சொல்ல மனநிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர். ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது, மகானின் எண்ணப்படியே நடந்தது என்பதும், அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக ராமநாமத்தின் பெருமையை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக மகானே நடத்திய திருவிளையாடல் என்பதும் தேவ ரகசியம் அல்லவா? மடத்துக்கு வந்த நபர் வேகமாக முன்னேறி பெரியவாளை பார்க்கணும், பெரியவா கிட்ட தன்னோட ஆதங்கங்களை எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும் அப்படின்னு வந்தார். நிறைய பேர் அப்படி தான் வந்திருப்பா, பட் எல்லாருமே பொறுமையாக அங்கே உட்கார்ந்திருந்தார்கள், காத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த நபர் மட்டும் அதற்கு விதிவிலக்காக முண்டி எடுத்து கொண்டு முன்னே சென்று பெரியவாளை போய் பார்க்கணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சார். ஆனால் அவருக்கும் அந்த பக்தருக்கும் புரியும்படியாக பெரியவாளும் அவரை பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு ராமநாமத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தையும் ராமநாமத்தோட மகிமையையும் அவரும் புரிந்து கொள்ளுமாறு எடுத்து கூறிய அந்த மகானின் கருணையை என்னவென்பது. ஜெய ஜெயசங்கர அரஹர சங்கர மகா பெரிவா பாதம் சரணம். Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya